தென் பலாங்குடையில் அமைந்திருக்கும் தப்தப் ஜெயிலாணி கட்குகை பள்ளிவாசல்ல தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம். ஸோ இந்த பள்ளிவாசலுடைய சிறப்பம்சம் என்ன, இங்கே எதற்காக மக்கள் வந்து இவ்வளோ பேர் இன்றைய தினம் வருகை தந்திருக்கிறார்கள், அதே நேரத்தில் இங்கே நடைபெறப் போகின்ற நிகழ்வு என்ன, இதற்காக இந்த மக்கள் இந்த பள்ளிக்கு வருகை தரணும், இதனுடைய நோக்கம் என்ன, இந்த பள்ளிவாசலில் வந்து இருக்கிற அந்த சக்தி என்ன, அப்படியான பல விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து பலாங்குடையில் அமைந்திருக்கும் தென்ன பகுதியில் இருக்கிற தப்தப் ஜெயிலாணி கட்குகை பள்ளிவாசலில் தான் இருக்கிறோம். ஸோ இனி தொடர்ச்சியாக இங்கே நடக்க போகிற நிகழ்வுகளையும் அதே நேரத்தில் இந்த பள்ளியுடைய சிறப்பம்சங்களையும் அதனுடைய இந்த நிர்வாகத்தினர் அதே நேரத்தில் இங்கே வருகை தந்திருக்கும் மக்கள் இந்த பள்ளிவாசல் சம்பந்தமாக இருக்கிற பல விடயங்களை எங்களுடைய நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. சரி, உங்களோட சேர்ந்து இந்த பள்ளிவாசலுடைய சிறப்பு என்ன, இந்த சிறப்புத்தன்மை எதனால், இந்த மக்கள் வெள்ளம் எதற்காக வந்திருக்காங்க அப்படின்றத உங்களோட சேர்ந்து நானும் பார்க்கிருக்கேன். சரி, பார்க்கலாம். சுமார் 30 வருடங்களுக்கு மேற்பட்ட காலமாக நான் வந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வழித்தோன்றல்கள், அதாவது என்னோட உம்மா மத்தது அவர்களுடைய குடும்பத்தார்கள் இந்த பள்ளிக்கு வந்து கலந்து சிறப்பித்து அதிகமான சில சில கராமத்துகளை கண்ட காரணத்தினால் நாங்கள் எங்களுடைய குடும்பம் இன்று வரையும் வந்து கொண்டிருக்கின்றோம். தப்தர் என்று சொல்லி பேர் வந்தது எதற்காக சொன்னால், அன்று இஸ்லாமிய போதனைகள் செய்து கொண்டிருந்த பொழுது அதான் மூலமாக மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து கொண்டிருந்தார்கள். இன்றும் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே பல மாநிலங்களிலே பாலு சொல்வதற்கு முன்பதாக ஒரு கொட்டை அடிப்பார்கள், அதற்கு தஃப் என்பதாக பெயர் சொல்லப்படுகிறது. இந்த தப்தர் ஜெயிலானிலே சுல்தான் ஆர்பின் செய்தன் அகமது கபீர் ரிஃபாய் நாயகத்துடைய தரீக்காவை முன்னெடுத்து ஃபுக்கராக்களுடைய வருகையும் மௌலானாமார்களுடைய தங்கல்மார்களுடைய முஹிப்பிங்கள் முரீதிங்கள் மஷாயிகுமார்களுடைய வருகையும் இங்கு அதிகரித்து அன்று அவர்கள் உருவாக்கி வைத்த இந்த சப்தம் தஃபாக இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே போக போகிறோம். இப்போ நாங்கள் உள்ளுக்கே இந்த இதோட தலைவர் இருக்கார். ஸோ நாங்கள் அவர்கிட்ட வந்து இது சம்மந்தமான விடயங்களையும் அதுக்குள்ளே வந்து போய் பேசி அது சம்மந்தமான என்னென்ன தகவல் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு புதுவித அனுபவம் வரும் நிறைய பேருக்கு, ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு நிலை தோன்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற தலைவர்கிட்ட போயிட்டு இது சம்மந்தமான மேலதிக தகவலுக்கு இங்கே இருக்கிற அற்புதம் என்ன, இங்கே இருக்கிற விடயங்கள் சம்மந்தமாக தொடர்ந்து கேட்கலாம். சரி, வாங்க போகலாம். அருள் எல்லாத்துக்கும் கிடைக்க போகிறதில்லை என்று அல்லாஹு தஆலா ரெண்டு குமியலை குமிச்சு சொன்னான்னா, அருளுடைய ஒரு குமியலும் பொருளுடைய குமியலும். இக்வான்களே ஓடி போய் அழிக்கோங்க, எல்லாம் போய்த்து பொருள் அழிச்சான். பொருள் அழின பார்த்தோன்னா நரகவாதிகள் என்றானல்லாம். என்ன ரப்பு நீ தானே சொன்ன அழிக்க சொல்லி, எங்களுக்கு தேவைப்பட தள்ளினா நரகவாதின்னு சொல்கிறேன். அப்போ எங்களுக்கு இதில் விமோசனம் கிடையாதா? இருக்குது. இந்த அருளுடைய கூட்டத்துக்கு ஒன்ற பொருளை கொடுத்து அவங்ககிட்ட இந்த துவாபரகத்தை பெற்றுக்கொள், உனக்கு அதுக்கு சிபா இருக்குன்னு சொன்னாங்களாம். இதுபோல் இது தான் எங்களுக்குள்ள பத்திரமார்கள் இப்போ இருந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை.
சரி வாங்க அவங்க da
الجلال والإكرام. اللهم صل على سيدنا محمد تبع القلوب ودوائها وحافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها. Thank you.
மாறாக இஸ்லாத்துக்குள் இருக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த கொடி. ஒவ்வொரு யுத்தகரத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு கொடியை ஒரு சஹாபியினுடைய கையில கொடுத்து விடுவார்கள். அந்த கொடி எப்பொழுது இஸ்லாமியர்களுடைய கையில இருக்குமோ அப்பொழுதெல்லாம் முஸ்லீம்களுக்கு வெற்றி என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அதனால் தான் சஹாபாக்கள் யுத்தகலங்களுக்கு சென்றாலும் கூட எக்காரணம் கொண்டும் கொடியை கீழே விடவிட மாட்டார்கள். ஒரு சஹாபியினுடைய வலது கரத்திலே கொடி இருக்கின்ற பொழுது வலது கரம் துண்டிக்கப்படுகிறது, அவர் இடது கரத்தினால் அந்த கொடியை தாங்கிக் கொள்கிறார். இடது கரம் துண்டிக்கப்படுகிறது, புஜங்களினால் அவள் அணைத்துக் கொண்டு கொடியை தாங்கினார் என்ற ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னருடைய கால்பாதங்கள் பட்ட சஃபா மர்வா என்கிற இரண்டு மலைகளை கூட அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளாக குர்ஆனிலே அல்லாஹ் பிரகடனம் செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இதை வெறும் கற்களாக நாங்கள் என்ன செய்ய முடியாது, கடந்துவிட முடியாது. ஹாஜிரா நாயகி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கால்பாதம் பட்ட சஃபா மர்வா மலைக்கு அல்லாஹ்வுடைய ஷாயிருல்லா அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் உள்ள மலைகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இறைவனோடு முனாஜாத்தை செய்த தூர் சீனா மலையின் மீது இறைவன் சத்தியமிட்டு சொல்லியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் அவர்களுக்கு முதலாவது வஹியை மலையிலே ஹிரா என்கிற குகையிலே இருக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். இந்த அடிப்படையில் அவுலியாக்களும் காடு வனாந்தரங்கள் மட்டுமல்ல மலைகளிலும் தங்கள் தியானங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதிலே அவர்கள் அமைதியான ஒரு சூழலிலே இறை நெருக்கத்தை பெற்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படை இந்த தஃப்தர் ஜெயிலானி என்பது குத்புல்லக்கா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு சிராவுல் அசீஸ் அன்னவர்களுடைய நினைவாக அவர்களின் ஒரு தியான நிலையாக இந்த இடம் அறியப்பட்டு இன்று இதுவரை காலமும் பல நூற்றாண்டுகளாக இலங்கை முஸ்லீம்களால் கண்ணியப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. முஸ்லீம்கள் குறிப்பாக இலங்கை முஸ்லீம்கள் இன்றைய நிலையில் தமக்கான வாழ்வியல் அடையாளங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். காரணம், இந்த முஸ்லீம்களின் பூர்வீகம் வரலாறு அவர்களது நாட்டுக்கான தேசியத்துக்கான பங்களிப்புகள் என்பன அடிக்கடி பல்வேறு இடங்களில் கேள்விக்குள்ளாக்கப்படுகின்ற போது அவர்கள் அவற்றை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு உட்படுத்தப்படுகின்றார். கண்ணியத்துக்குரிய சாதாத்துமார்களே, உலமாக்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அனைவர்களுக்கும் எனது இனிய சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தஃப்தர் ஜெயிலானி பள்ளிவாசலின் ரிலிஜியஸ் கமிட்டி சேர்மன் ஜௌஃபர் ராஜியார். அல்ஹம்துலில்லா, இன்று 10/2022, 27ஆம் தேதி எங்களுடைய தஃப்தர் ஜெயிலானியிலே அழகான சிறப்பான முறையிலே எங்களுடைய வருடாந்த கொடியேற்றம் நடைபெற்றது. இது 133வது கொடியேற்ற விழா. இங்கே எங்களுடைய மூதாதையர்கள் பல காண்டு காலங்களாக, அதாவது 1890களிலே இருந்து சரித்திர ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகவும், இலங்கை திருநாட்டில் முதல் முதலில் வக்ஃப் போர்டிலே பதிவு செய்யப்பட்ட பள்ளிவாசலும் ஆகிய தஃப்தர் ஜெயிலானி பள்ளிவாசலிலே இருந்து உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இங்கே நடைபெறுகின்ற இந்த கொடியேற்ற விடயத்தில் முழு நாட்டிலும் இருந்து எல்லா பாகங்களிலும் இருந்து மக்கள் சாரை சாரையாக வருகின்றார்கள், வந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுதும் அந்த விடயம் மீண்டும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பது ஒரு சந்தோஷமான விடயம். காரணம், இம்முறை எங்களுடைய இந்த கொடியேற்ற விழாவுக்கு நாங்கள் எதிர்பார்த்ததை விட பல ஆயிரக்கணக்கான மக்கள் சமூகம் தந்து அழகான முறையிலே அந்த கொடியேற்றத்தில் கலந்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, இம்முறை ஒரு விசேஷமான அம்சம் என்னவென்றால், எங்களுடைய நிர்வாகம் அன்பு வைத்து இந்த இடத்துக்கு என்ன என்ன நியத்துக்களோடு ஹாஜத்துக்களோடு அல்லாஹ்வுக்காக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறையின் அடிப்படையில் வருகின்றார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் இந்த கொடியை தொட்டு கொள்கின்ற பாக்கியம், அவர்களுடைய நியத்துக்கள் ஹாஜாத்துக்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நிர்வாகம் அழகான முறையிலே செய்து கொடுத்தது என்பது ஒரு சந்தோஷமான விடயம். அது மாத்திரமல்ல, ஒற்றுமையான முறையிலே அனைத்து நிர்வாகத்தவர்களும் இதற்கு ஒத்துழைத்து இதை அழகான முறையிலே சிறப்பான முறையிலே செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்தமைக்காக முதலில் எங்களுடைய நிர்வாக சபைக்கும், அதே போன்று இங்கே தொழில் புரிகின்ற இதனை பராமரிக்கின்ற எங்களுடைய மேனேஜர் ரஃபீரின் நானா, எங்களுடைய சுஃபியான் நானா அவர்கள், அதே போன்று எங்களுடைய மௌலவி அவர்கள், இன்னும் யார் யாரெல்லாம் எங்களுக்கு உதவி ஒத்தாசைகள் செய்தார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் நிர்வாகம் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல, இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து முஹிப்பீன்கள் முரீதீன்களும் அவர்களுடைய ஹாஜாத்துக்களிலே உண்மையிலேயே
திருப்தி அடைந்திருப்பார்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அன்பார்ந்த முரீதீன்களே, முஹிப்பீன்களே, இது முழு நாட்டுக்கும் சொந்தமான ஒரு இடம். உங்களுடைய விடயத்தில் இங்கே ஏதாவது குறைகள் தவறுகள் இருந்தால் நீங்கள் அதை எங்களிடத்திலே டிரெக்டாக கூர்ந்தீர்கள் என்றால் எதிர்காலத்திலே இன்ஷா அல்லாஹ் அடுத்த கொடியேற்றம் வருகின்ற பொழுது இதை இதைவிடவும் சிறப்பாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானாக என்கின்ற துவாவோடு, உங்களுக்கு ஏதாவது இந்த விடயத்தில் தேவை இருந்தால் அல்லது இதை பற்றி யாராவது தவறு என்று சொல்வோர்கள் இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இதற்கு தேவையான அனைத்து குர்ஆன் ஹதீஸ் விடயங்களையும் எதிர்காலத்திலே எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய முதலில் எங்களுடைய சமூகம் யாரெல்லாம் களிமா சொல்லி துண்டு துண்டாக பிரிந்து ஒவ்வொரு அமைப்பாக செயல்பட்டு கொண்டு அவர் பிழை இவர் பிழை என்று சொல்லுகின்றார்களோ எங்களை நாங்கள் ஒற்றுமைப்படுத்தி அதற்கு பின்னால் முழு நாட்டிலும் இருக்கக்கூடிய அனைத்து மதங்களோடும் நாங்கள் ஒற்றுமையாக வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. எங்களுடைய உண்மையான நோக்கம் என்னவென்றால் இந்த நாட்டிலே பல சமூகங்களை கொண்ட பெரும்பான்மையாக பௌத்தர்களும் அதே போன்று இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் வாழ்கின்ற இந்த நாடு, நாங்கள் நாலு மதங்களாக பிரிந்து வாழ்கின்ற இந்த நாட்டிலே எல்லா மதங்களுக்கும் உள்ளே ஒரு அந்யோன்யமான ஒரு ஒற்றுமையை உருவாக்குவதற்காக எங்களுடைய நிர்வாகம் அதே போன்று இலங்கை திருநாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இங்கே உங்களுக்கு தெரியும், இந்த தஃப்தர் ஜெயிலானி என்று சொல்லக்கூடிய இடம் சுமார் 1000 வருடங்களுக்கு மேலாக இலங்கை திருநாட்டில் வாழுகின்ற முஸ்லிம்கள் அதே போன்று வெளிநாட்டிலே இருந்து இந்த இலங்கைக்கு வந்த கப்பல் மூலமாக வந்த அரேபியர்கள் ஹம்பந்தொட்டையிலே அவர்களுடைய கப்பல்களை நங்கூரமிட்டு விட்டு இந்த வழி மூலமாக பாபா ஆதமலை என்று சொல்லக்கூடிய மலைக்கு சென்றிருக்கின்ற ஒரு சரித்திரம் இருக்கின்றது. இந்த இடம் ஹயாத்தாக்கப்பட்டிருக்கின்றது. அண்மை காலங்களாக இங்கே ஒரு பௌத்த விஹாரை அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது பௌத்தர்கள் 2600 வருட அவர்களுடைய ஹிஸ்டரியோடு இது அவர்களுக்கும் சொந்தமானது என்று சொல்லுகின்றார்கள். இந்த இடத்தில் நாங்கள் பிரிவினை இல்லாமல் ஒற்றுமையாக எல்லா சமூகங்களோடும், உங்களுக்கு தெரியும் எங்களுடைய இஸ்லாமிய அமைப்புகளிலே நாங்கள் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டுமாக இருந்தால் எல்லா மக்களோடும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக வாழ்வதற்குரிய வழியை எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய மார்க்க தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், தரிகாக்களுடைய தலைவர்கள், மற்ற அமைப்பினுடைய தலைவர்கள், இவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து எங்களுடைய சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துவதோடு மாற்று மக்களோடும் நாங்கள் ஒற்றுமையாக வாழ்வதற்கு ஒரு வழியை வகுத்து கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. இன்று நடைபெற்ற இந்த கொடியேற்ற வைபவம் இன்று நேற்றல்ல, சுமார் 133 வருடங்களாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இதில் யாராவது இதை பற்றி தவறாக நினைத்தீர்களாக இருந்தால் அல்லது இதை பற்றி குறை கூறுகள் இருந்தால் எங்களுடைய நிர்வாகத்தோடு என்னிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நான் AMJM ஜௌஃபர், என்னுடைய தொலைபேசி இலக்கம் 0777885899 0777885899 என்கின்ற இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து முஹிப்பீன்கள், முரீதீன்கள், இந்த விடயத்துக்காக யாரெல்லாம் உதவி சொத்தாசை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ இந்த இடம் புனர் நிர்மாணிக்க நிர்மாணம் செய்யப்பட வேண்டும். எங்களுக்கு பல தேவைகள் இருக்கின்றன. இங்கே ஒரு அழகான பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசல் திருத்த வேலை செய்யப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இங்கே ஒரு 800 வருடங்களும் மேற்பட்ட ஒரு ஜியாரம் இருக்கின்றது. அதே போன்று எங்களுடைய ஒரு ஹாமினி சென்டர் அமைப்பதற்கும் பல விடயங்கள் செய்வதற்கும் எங்களிடத்தில் காணிகள் இருக்கின்றன. இவைகளையெல்லாம் புனர் நிர்மாணம் செய்து இந்த தஃப்தர் ஜெயிலானி மூலமாக முழு உலகத்துக்கும் ஒரு நல்ல விடயத்தை, ஒரு நல்ல தகவலை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. அத்தோடு இந்த நிர்வாக சபையின் மூலமாக இந்த வந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது தவறுகள் ஏற்பட்டிருந்தால் நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும். அந்த தவறுகளை நாங்கள் திருத்திக் கொள்வோம். எங்களுடன் நீங்கள் அந்த தவறுகளை செல்லுங்கள். அது மாத்திரமல்ல, நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இதை தொடர்ந்து செய்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளை தந்து எங்களையும் எங்களுடைய சமூகத்தையும் தலை நிமிர்ந்த சமூகமாக ஆக்குவதற்கு அனைவர்களும் ஒன்று சேருவோம் என்கின்ற துவாவோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் தஃப்தர் ஜெயிலானி நிர்வாக சபையிலிருந்து AMJM ஜௌஃபர், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.